வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்விடா சேனல் போன ப்ரோக்ராமில் வந்து நம்ம டிடென்ட்டுங்கிற அந்த சப்ஜெக்ட் வந்து பார்க்க ஆரம்பித்தோம் ஒரு மெத்தடோடு நம்ம பார்த்தோம் சரிங்களா ஒரு வரைமுறை வச்சு ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அடுக்கடுக்கா அப்படிங்கிறத பார்த்தோம் அதே வகையில் மீதி உள்ள போன ப்ரோக்ராமில் மீதி இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸை பார்த்துட்டு அதில் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போவோம் சரிங்களா ம் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கிறது சரிங்களா வழக்கமான ஒரு செயல் டைம் குட் குட் டைம் அந்த டியை ரொம்ப அழுத்த கூடாது அழுத்தினீங்கன்னா அது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நார்த் இந்தியா அப்படின்னு அவங்க தான் வந்து குட்டுன்னு அந்த டியை வந்து அழுத்துவாங்க ஸோ நம்ம வந்து ஸ்டே அந்த ஒரு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து அப்படின்னா யூ ஹாவ் ஏ குட் டைம் அந்த டி வந்து அழுத்தப்படாமல் இருக்க வேண்டும் சரியா ஹாவ் எ குட் டைம் தென் நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு இதுக்கு நேரடியான பாஸ்டர்ன்ஸ் உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தது இப்போ யூ போட்டு ஹேவுக்கு பாஸ்டர்ன்ஸ் என்ன ஹேட் யூ ஹேட் ஏ குட் டைம் ஓகேவா தென் இப்போ வந்து அந்த பாஸ்ட் பாஸ்டர்ன்ஸில் நம்ம வந்து பாஸ்டேட் ஸ்டேட்மெண்ட்டில் கேலியே கேட்க போகிறோம் எப்படி கேட்குறது உங்களுக்கு நல்ல நேரம் இருந்ததுன்னு சொல்கிறத வந்து எப்படி கேட்கலாம் உங்களுக்கு நல்ல நேரம் இருந்ததா அப்படின்ட்டு so did you have a yeah, good time புரியுதுங்களா ஆம் இருந்தது இல்லை அப்படிங்கிற அந்த பதில் வந்து டிட் வச்சு தானே நம்ம பேச முடியும் ஸோ அதனால இந்த ஹேடை வந்து டிட் பிளஸ் ஹேவ்னு நான் பிரிக்கிறேன் இந்த பிரிச்சு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறேன் இப்போ பாசிட்டிவில் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி என்ன பண்ண போகிறேன் நெகட்டிவில் ஃப்ரேம் பண்ண போகிறேன் உங்களுக்கு நல்ல நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இருந்ததாங்கிறப்ப டிட்டை வச்சு கேட்டோம் இதுல வந்து புரியுதுங்களா நல்லா உன்னிப்பா கவனிச்சு பார்க்குறவங்களுக்கு போன சென்டென்ஸ் அமைச்சதுக்கும் இந்த சென்டென்ஸ் அமைச்சதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் புரியும் போன சென்டென்ஸ்ல எப்படி அமைச்சோம்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்மெண்ட் தென் அதை பாசிட்டிவ்ல கொண்டு வந்தோம் தென் அடுத்தது என்ன செஞ்சோம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை டைரெக்டாக நான் கொஸ்டினுக்கு கொண்டு போயிருக்க மாட்டேன் பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவுக்கு கொண்டு வந்திருப்பேன் தென் நெகட்டிவ் இல்லை நான் நெகட்டிவ் கொஸ்டினுக்கு கொண்டு போயிருப்பேன் இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரெசென்டென்ஸு அதை பாசிட்டிவில் கொண்டு வரேன் பாசிட்டிவில் கேள்வி ஆக்குறேன் இந்த பாசிட்டிவ் கேள்வி இல்லைன்னு நெகட்டிவ் கேள்வி கொண்டு போகிறேன் இது ஒரு வகையான மெத்தடு எல்லா மெத்தடும் நமக்கு தெரியணும் ஸோ இதுலேருந்து நான் ஒய்ய சேர்க்க போறேன் யார் சொன்னா, உங்களுக்கு ஏன் நல்ல நேரம் இல்லைன்னு உங்களுக்கு ஏன் நல்ல நேரம் இருக்கவில்லை என்ன காரணம் ஒய் have யூ ஹாவ் டைம் நல்லது நினைக்கிற எல்லா நேரமும் நல்ல நேரம் தாங்க எவன் சொன்னால் அவங்களுக்கு நல்ல நேரம் இல்லவே இல்லைண்டு எவன் எந்த ஒரு பித்துக்கொழி சொன்னான் அதெல்லாம் போய்குங்க நல்லது நினைக்கக்கூடிய எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் கஷ்டம் நடந்துச்சுன்னா அது நமக்கு ஏதோ ஒரு கடவுள் வந்து அந்த நேரத்தில் நம்மளை வந்து லேசாக ஒதுக்கி வைக்கிறாரு ஏதோ பெருங்கஷ்டத்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக சிறுங்கஷ்டம் கொடுக்குறாருன்னு அர்த்தங்க நீங்கள் என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் நம்மளை நாமளே வந்து உத்தியோகப்படுத்திக்கணும் சரிங்களா சென் தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் என் காரை ஓட்டுகிறீர்கள் வழக்கமாக ஒரு செயலை செய்கிறார் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து என்னுடைய காரை ஓட்டுகிறீர்கள் இப்போ எப்படி சொல்றது யூ ட்ரைவ் மை கார் கரெக்டா யூ ட்ரைவ் மை கார் இப்போ வந்து பாஸ்டன்ஸில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன் காரை ஓட்டுகிறீர்கள்ங்கிறத ஓட்டுநீர்கள்னு சொல்லணும் ஸோ யூ ட்ரைவ்ங்கிறது பாஸ்டன்ஸில் என்னாக மாறும் ட்ரைவ் மை கார்னா என் காரை நீங்கள் ஓட்டுகிறீர்கள் நீங்கள் என் காரை ஓட்டினீர்கள் டிரைவுக்கு பாஸ் ட்ரோ ட்ரோ மை கார் புரியுதுங்களா இப்போ இதை நான் கேள்வியா மாத்த போறேன் நீங்கள் என் காரை ஓட்டினீர்களா ஆம் அல்லது இல்லைன்னு வரும் சோ டிட் யூ டிரைவ் மை கார் டிடியோ ட்ரைவ்மே கார் உண்மையாக சொல்லு இல்லைங்க ஓகேவா இப்போ இதை நெகட்டிவில் இந்த கொஸ்டின் கேட்குறாருந்தான் என்ன பண்ணணும் நீங்கள் என் காரை ஓட்டவில்லையா ஸோ டிண்ட் யோ ட்ரைவ்மே கார் உண்மையாக சொல்லு நீ என் காரை ஓட்டலை நீ ஓட்டிகிட்டு போகிறத நான் என் கண்ணாலே பார்த்தன்டா புரியுதுங்களா அடுத்த சென்டன்ஸ் ஏன் நீ என் காரை ஓட்டலை நீ தாராளமாக எடுத்து ஓட்டிடலாமே ஏன் நீ என் காரை ஓட்டவில்லை

அது வந்து டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் போன கிளாஸில் ஒரு மெத்தடு இந்த கிளாஸில் ஒரு மெத்தடு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் புரியுதாங்க இப்போ நம்ம சாதாரணமாக ஒய்யை வந்து டிட் யூஸ் பண்ணி பேசணும் இப்போ நான் என்ன பண்ண போறேன் இன்ஃபினேட்டிவ் ஆட் பண்ண போறேன் இன்ஃபினேட்டிவ் வேர்பு ஆட் பண்ண போறேன் அவர் உங்களை பார்க்க ஒருவரை அனுப்புகிறார் வழக்கமாக அவர் உங்களை பார்க்க ஒருவரை அனுப்புகிறார் ஹி அவர் அனுப்புகிறார் சென்ட் வழக்கமாக சென்ஸ் கரெக்டா சென்ஸ் ஒன் திஸ் ஒன் இஸ் இன்பினிவ் வேர்பு தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாஸ்டன்ஸ் அவர் உங்களை பார்க்க ஒருவரை அனுப்பினார் என்ன செஞ்சாரு அவர் உங்களை பார்க்க ஒருவரை அனுப்பினார் சம் ஒரு செயலை கடந்த காலத்தில் செய்தார் அவர் உங்களை பார்க்க யாரையாவது அனுப்பினாரா சென்ட் சம்ஒன் அவர் யாரையாவது அனுப்பினாரா எதுக்கு உங்களை பார்க்க டு சி யூ கேள்வி எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம் பாருங்கள் பிரிச்சு பிரிச்சு அருமையாக ஃப்ரேம் பண்ணலாம் புரியுதுங்களா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக காதில் வாங்குறத கொஞ்சம் நிதானமாக நீங்கள் யோசனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது ரைட் இதில் என்ன நெகட்டிவ் அவர் உங்களை பார்க்க யாரையாவது அனுப்பவில்லையா யாருமே அனுப்பலையா டெடின்ட் இசண்ட் சம்ஒன் to see you நம்ம வேற எதையுமே மாத்தல did did not ஏன் அந்த இடத்துல did not வருதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் தென் ஏன் அவர் உங்களை யாரையும் பார்க்க அனுப்பவில்லை உங்களை பார்க்க அவர் ஏன் ஒருவரையும் அனுப்பவில்லை ஒய் டிட் டிடின்ட் ஹி சென்ட் சம் ஒன்ங்கிற இடத்துல வந்து இந்த இடத்துல எனி ஒன் சம் ஒன் எது வேணாலும் போகலாம் சரிங்களா சம் ஒன் டு சி யாராவது ஒரு ஆளை பார்க்க உங்களை ஏன் அனுப்பவே இல்லை ஒருத்தரை கூட அனுப்ப இல்லையா ஒல்டி இன்ஷின்சன் எனி ஒன் டு சி ஏன் ஒருத்தரை கூட உங்களை பார்க்க அவர் அனுப்பி ஒருவரை கூடங்கிறப்ப எனி ஒன் சீட் எனி ஒன்று போட்டுக்கலாம் சரிங்களா யாரையாவது ஏன் அனுப்பலை அப்படிங்கிறப்ப சம் ஒன்னும் போட்டுக்கலாம் இப்போ ஒன்று ஒன்றுக்கு உள்ள வாக்கிய வித்தியாசம் புரியுதா இந்த சம் ஒன் எனி ஒன்னுங்கிறதுலாம் உங்களுக்கே நல்லா தெரியும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அனுபவம் ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து நிறையா கிளாஸ்ல பார்த்துட்டோம் அதிகமாக சரியா இதோடைய தொடர்ச்சியை வந்து இன்ஃபினிட்டி வேர்பை அதிகமாக சேர்த்து நம்ம அடுத்த வாக்கியத்தில் பார்ப்போம் தென் அதுக்கடுத்து என்னங்க ப்ரிப்போர்ஷன் ஆட் பண்ணி பார்ப்போம் அதுக்கடுத்தது ஒய்யினுடைய இன்னொரு அர்த்தத்தை வைத்து பார்ப்போம் ஒய்ய கேள்வியாக வைத்து வாட்டு வெண்ணை வந்து இன்னொரு அர்த்தத்துடைய பொருத்தி பார்ப்போம் எவ்வளோ இருக்கு பாருங்க புரியுதுங்களா ஸோ இது பஸ் பாசிட்டிவ்ல இருக்குது நெகட்டிவ்ல இருக்குது எல்லாத்துலேயும் பார்க்க போகிறோம் இவர் எங்கேயும் இல்லை ஏங்கிறத என்ன காரணங்கிறத பல வகையில் கேட்கலாம் எல்லா வகையிலையும் நம்ம வச்சு செய்வோம் Bye friends.